மன்னர் அதியமான் கடையெழு வளர்களில் ஒருவர். இவரோட ஆட்சிக்குட்பட்ட பகுதி குறிஞ்சி நிலம். இவர் ஆண்ட காட்டில் நிறைய மலைகள் இருக்குமா. குதிரை மலைங்கிறது ஒன்று, கஞ்ச மலைங்கிறது இன்னொன்று. இப்போ சேர்வராயன் மலைன்னு சொல்கிற மலை கூட அவரோட ஆட்சியில் தான் இருந்துச்சான். கஞ்ச மலையில் பல வகையான மருத்துவ குணங்கள் நிறைந்த மரங்களும் பல வகையான மூலிகைகளும் வளருமா. முனிவர்கள் சித்தர்கள் எல்லாம் கூட அந்த மலையை தேடி வருவார்களாம். பெரிய பெரிய மருத்துவர்கள் எல்லாம் கூட தங்களோட மருத்துவத்துக்கு தேவையான மூலிகைகள் எல்லாம் சேகரிக்க இந்த மலையை தேடி வருவாங்களாமா. வேற எங்கேயுமே கிடைக்காத பல வகையான அரிய வகை மூலிகைகள் எல்லாம் இந்த கஞ்ச மலையில வளருமா. இந்த கஞ்ச மலையில கஞ்சமலை சித்தர்னு ஒருத்தர் இருந்தாருனோ, அவருக்கு நிறைய அற்புதமான ஆற்றல் எல்லாம் இருந்துச்சுன்னு நிறைய கதைகள் கூட இருக்கு. இப்படிப்பட்ட அந்த கஞ்சமலையில தான் அருமையான நெல்லிக்காய் மரம் ஒன்று இருக்கு. அதை தமிழகத்தை சேர்ந்த சிறந்த மருத்துவர்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. பல வருஷத்துக்கு ஒரு தடவை தான் காய் காய்க்குமா. அந்த மரத்துக்கு இருக்கிற ஒரு சிறப்பு என்னன்னா, அதுவும் மற்ற எல்லா மரங்கள் போல பூ பூக்கும், பிஞ்சாகும். ஆனால் அந்த பிஞ்செல்லாம் பிஞ்சாவே உதிர்ந்துடும். அது அப்படி காயாகி கனியாகி அந்த கனியை சாப்பிட்டா நமக்கு நரை வராது, வயசாகாது, பல ஆண்டு காலம் இளமையோட வாழலாம். இதையெல்லாம் கண்டுபிடிச்ச மருத்துவர்கள் நேராக அதியமான் கிட்ட போய் இந்த மரத்தை பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க. அதியமானும் அந்த மரத்துக்கு தனியாக வேலியெல்லாம் போட்டு காவலர்களை கூட நியமிச்சிருக்காரு. அந்த அதிசய நெல்லி மரத்தில் பிஞ்சு வரதை பார்த்த மக்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், நாக்கில் எச்ச ஊறுது. இப்படியெல்லாம் மக்கள் பேசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நாளாக நாளாக அந்த மரத்துக்கே உண்டான இயல்பா பிஞ்செல்லாம் உதிர ஆரம்பிக்குது. மன்னர் அதியமானும் அந்த மரத்தை போய் பார்க்குறாரு. யாருக்கு நல்லூல் இருக்கிறதோ அவர்களுக்கு கிடைக்கும். அணிகலன்களை இழக்கிற மங்கையை போல அந்த மரமும் தன்னோட பிஞ்சுகளை எல்லாம் இழக்குது. சில நாட்கள் இப்படியே போகுது. ஒரு சில பிஞ்சுகள் மிச்சமாகுது, ஆனா நாளாக நாளாக அதுவும் உதிர்ந்து போகுது. இப்படியே போய் கடைசியா ஒரே ஒரு பிஞ்சுதான் மிச்சமாகுது. அது காயாகி கனியாகி சாப்பிட்றதுக்கான பக்குவமா ஆகுது. பல கனிகள் இருந்தா கூட மக்களுக்குள்ள இது நான் சாப்பிட்ற, அது நீ சாப்பிட்றன்னு போட்டி வரலாம். ஆனா அங்க இருந்தது ஒரே ஒரு கனி. சரி, இத மன்னரே சாப்பிடட்டும்னு எல்லாரும் ஒரே மனசா முடிவு பண்றாங்க. ஊர்ல இருக்கிற பெரியவங்க எல்லாரும் அந்த முடிவுக்கு ஒத்துக்கிறாங்க. ஒரு நல்ல நாளா பார்த்து அரசரதை உண்ண செய்யலான்னு எல்லாரும் திட்டம் போடுறாங்க. அப்படி அந்த நாளும் வருது. மரத்திலிருந்து அந்த கனியை பொறிக்கிறாங்க. அரண்மனைக்கு எடுத்துட்டு போய் அவங்க எல்லாரும் வழிபடுற கடவுள் முன்னாடி வச்சு கும்பிடுறாங்க. மன்னரும் எந்திரிச்சு போய் கும்பிட்டு ஆசனத்துல வந்து அமர்றார். ஒரு அழகான மங்கை அந்த கனியை எடுத்து ஒரு பொற்களத்தில் இட்டு மன்னருக்கு கொடுக்கறா. மன்னரும் அதை உன்னலான்னு சரியா எடுக்க போற சமயத்துல ஔவையார் அங்க வராரு. வெயிலில ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கிறாருன்னு பார்த்தாலே தெரியுது. அவரை கண்டதும் மன்னர் அதியமான் எழுந்து போய் வரவேற்கிறார். அதியமானோட அரண்மனையில ஔவையார் எல்லாருக்கும் நல்ல பழக்கம் காட்டி அவங்க நேரா உள்ள வந்துடுறாங்க. அதியமானும் அவரை வரவேத்து ஆசனத்துல அமர வச்சு தண்ணி எல்லாம் கொடுக்கறாரு. இந்த கடுமையான வெயிலில் வந்தீர்களே. ஆம், கடுமையான வெயில் தான். ஆனால் என்ன, இங்கே வந்தால் குளிர்ந்த சொல்லும், குளிர்ந்த நீரும், குளிர்ந்த அன்பும் கிடைக்கின்றன. இப்படி சொன்னவரோட கண்ணுல அந்த அழகான மங்கை தான் கையில பொற்களத்துல ஏந்தி வந்த நெல்லிக்கனி பட்டுருது. அது நெல்லிக்கனியா? வரும் வழியில் நாக்கு ஒரே வறட்சியாகிவிட்டது. எங்கேயாவது நெல்லிக்காய் கிடைத்தால் உண்டு நீர் வெட்கையை போக்கிக் கொள்ளலாம் என்று பார்த்தேன். ஒரு நெல்லி மரம் கூட என் கண்ணில் அகப்படவில்லை. அதியா, இந்தாருங்கள், இதை உண்ணுங்கள். மன்னரும் கொஞ்சம் கூட யோசிக்காம அதை எடுத்து அவ்வை பிராட்டியோட கையில கொடுக்கறாங்க. புலவர் பெருமாட்டியாரும் அதை வாங்கி சாப்பிடுறாங்க. அவ்வை அதுவரை சாப்பிட்ட நெல்லிக்கனிலேயே இது ஏதோ வித்தியாசமா இருக்கிறத உணர்றாங்க. இது என்ன அதிசய கனியாக இருக்கிறது! இத்தனை சுவையுடைய கனியை நான் கண்டதே இல்லையே. இப்படி வியந்து போய் கேக்குறாங்க. அந்த அவையில இருக்கிற எல்லாரும் இந்த நிகழ்ச்சிய பார்த்துட்டு, இந்த கிளம் இங்கே எங்கே வந்தது? சில பேருக்கு கோபமாகுது. இந்த அரசர் கூட சொல்லக்கூடாதா, திடீரென எடுத்து கொடுத்து விட்டாரே. சில பேருக்கு வருத்தமாகுது. இதுதான் கைக்கு எட்டியும் வாய்க்கு எட்டவில்லை என்று சொல்வார்களோ. இப்படி சிலர் புலம்புறாங்க. இது அதிசய கனியாக இருக்கிறதே. இது என்ன அதிசய கனியா இருக்கேன்னு அவ்வை சொன்னதும், ஆம், அதிசய கனிதான் இது. அரசர் உண்ணுவதற்காக பாதுகாத்த கனி. இதை உண்டவர்கள் நரை திரை மூப்பின்றி நீடு வாழ்வார்கள். என்ன,
நரை திரை மூப்பை நீக்குவதா? ஆம், கஞ்சமலையில் உள்ள அருமையான மரத்தில் பல ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் இந்த அற்புத கனி உண்டாகும். இந்த முறை இந்த ஒன்றுதான் கிடைத்தது. இதை மன்னர் பிரான் உண்ண வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்பட்டோம். ஆனால் என்ன, அவ்வையாருக்கு ஒரே வருத்தமா போயிருச்சு. அடடா, நான் குறுக்கே வந்தேனோ, என்ன காரியம் செய்து விட்டேன் அதியா? எல்லாம் இறைவன் திருவருள். அதை உண்ணும் தவம் உங்களிடம்தான் இருக்கிறது அம்மையாரே. இப்படி மன்னர் சொல்றப்பவே அவ்வை இடைமறித்து, நீ உண்டால் நீடோடி வாழ்ந்து நாட்டில் உள்ள மக்களுக்கெல்லாம் நலம் செய்வாய், நான் உண்டு பயன் என்ன? எங்களை போன்ற மன்னர்கள் உண்டு வாழ்வதனால் இந்த உலகத்திற்கு ஒன்றும் பெரிய நன்மை உண்டாக போவதில்லை. போர்தான் விளையும். அரசர்களுக்கு பிறர் நாடு கொள்வதும் அதற்காக போர் செய்வதும் அதன் பொருட்டு படைகளை தொகுப்பதுமே வேலையாகிவிட்டது. நான் என் அனுபவத்தில் இதை உணர்ந்திருக்கிறேன். எத்தனையோ முறை போர் சம்பந்தமாக ஆலோசனையில் ஈடுபட்டு புலவர்களை புறக்கணித்திருக்கிறேன். அது மன்னரின் கடமை. எது கடமை? புலவர்களை புறக்கணிப்பதா, போருக்கு ஆயத்தம் செய்வதா? வீரத்தை வெளியிடுவது மன்னர்களின் புகழை வளர்க்கும் செயல் அல்லவா? அதற்காக எத்தனை காலம் வீணாகிறது? அவர்கள் போர் செய்வதனால் புகழ் வளர்வதில்லை. உங்களை போன்ற புலவர்கள் வாழ்த்தி பாராட்டுவதனால்தான் புகழ் வளர்கிறது. புலவர்கள் தம்முடைய அரிய கவிகளால் பிறரை வாழ வைக்கிறார்கள், தாங்களும் வாழ்கிறார்கள். அறிவின் பிழம்பாக விளங்கும் நீங்கள் இந்த கனியை உண்டதுதான் முறை தாயே. நீங்கள் வாழ உலகம் வாழும். இறைவன் நானும் இந்த கனியை உண்ண வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டால் மரம் இங்கேதான் இருக்கிறது, கனி இன்னும் விளையலாம். இத்தகைய குடையாளியை நான் எங்கும் கண்டதில்லை. நீ நீடோடி வாழ வேண்டும். சாவை தரும் நஞ்சை உண்டு சாவாமல் யாவர்க்கும் அருள் செய்து விளங்கும் நீலகண்ட பெருமானை போல பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் மதியா. இப்படி மனமுருகி வாழ்த்துறாங்க அவ்வை பிராட்டியார். அந்த நெகிழ்ச்சியான உணர்ச்சியிலேயே ஒரு பாடலையும் பாடுறாங்க. வெற்றியை உண்டாக்கி வெட்ட வேண்டியதை தப்பாமல் வெட்டும் வாளை எடுத்து பகைவர்களை போர்க்களத்திலே அழியும்படி வென்றவனே, கலழுகின்ற வீர வலையை பெரிய கையிலே அணிந்தவனே, எப்போதும் ஆரவாரத்தோடு இனிய குடிநீர்களை பிறருடன் உண்டு மகிழும் மதியர் கோமானே, போரில் வஞ்சியாமல் எதிர் நின்று கொள்ளும் வீர திருவையும் பொன்னாலான மாலையும் உடைய அஞ்சியே, பால் போன்ற பிறையை மேலே அணிந்த முன் தலையையும் நீல மணி போன்ற திருக்கொளுத்தையும் உடைய சிவபெருமானை போல பெருமானே நீ நிலைத்து வாழ்வாயாக. மிக பழையதாக நிற்கும் நிலையை உடைய மலைப்பக்கத்து பிளப்பிலே தோன்றிய மரத்தில் விளைய பெற்ற சிறிய இலையை உடைய நெல்லியின் இனிய கனியை, இதனால் வரும் நன்மையை நாம் இழத்தல் கூடாது என்று எண்ணாமல் அதன் பெருமையை எனக்கு வெளியிடாமல் அடக்கி கொண்டு சாவு நீங்கும்படி எனக்கு தந்தாயே, இப்படி யாரால் செய்ய முடியும்? அந்த நிகழ்வுக்கு அப்புறம் அவ்வையாருக்கு அதியமான் கிட்ட இருந்த அன்பு மதிப்பு எல்லாம் பெருகி போகுது. நரை திரை மூப்பு நீக்கக்கூடிய அந்த அதிசய நெல்லிக்காய தனக்குன்னு வச்சுக்காம அவ்வையாருக்கு கொடுத்ததை பத்தி எல்லா புலவர்களும் கேள்விப்படுறாங்க, அவங்களும் பாராட்டுறாங்க. மன்னர்களும் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு நெகிழ்ச்சி அடைகிறாங்க. அவ்வளவு என்ன, தமிழகமே இதை கேள்விப்பட்டு வியந்து போகுது. அமுதம் போன்ற கனியை அவ்வைக்கு ஈந்தவன் அப்படின்னு மக்கள் எல்லாம் பாராட்டுறாங்க. அன்னைக்கிலிருந்து நெல்லிக்கனியை பற்றி எங்கெங்கெல்லாம் பேச்சு வருதோ அந்த இடத்துலலாம் அதியமானோட பேச்சும் வருது. இன்னைக்கு வரைக்கும் அதியமான உலகம் ஞாபகம் வச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் அவரோட வீரம் மட்டும் இல்லை, திறமை மட்டும் இல்லை, மற்றபடி அவர் நிறையா கொடை கொடுத்துருக்காங்க அது கூட இல்லை. அவ்வைக்கு அமிர்தம் போன்ற நெல்லிக்கனியை கொடுத்தது தான் இன்னைக்கு வரைக்கும் மன்னர் அதியமானை பற்றி நம்மளை எல்லாரையும் பேச வைக்கிது.